காலை வணக்கம் 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நாம லாஸ்ட் கிளாஸ்ல இயல் 2 சிலப்பதிகாரம் பார்த்துட்டு இருந்தோம். அதோட ஃபர்ஸ்ட் 2 பாராகிராஃப்ஸ் பார்த்தோம். அதை ரீகால் பண்ணலாம். தேன் நிறைந்த அத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அவனுடைய வெண்கொற்று குடை குளிர்ச்சி பொருந்தியது. அதே போல வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அதனால் வெண்ணிலவை போற்றுவோம். அதாவது சோழ மன்னன் வந்து தேன் நிறைந்த அத்திமலர் மாலையை அணிந்தவன். அவனுடைய வெண்கொற்று குடை வந்து எப்படி இருக்குமா, குளிர்ச்சி பொருந்தியது. அது மாதிரியே வந்து வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அதனால் வெண்ணிலவை போற்றுவோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் யாருன்னு சொன்ன சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களையுடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. அதனால் யாரை போற்றுவோம், கதிரவனை போற்றுவோம் அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு அடுத்தது பார்க்கலாம். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அடிப்போல் மேல் நின்றுதான் சுரத்தலான். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அடிப்போல் மேல் நின்றுதான் சுரத்தலான். இளங்கோ வடிகள். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வான்மலையை போற்றுவோம் வான்மலையை போற்றுவோம், கடல் சூழ் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனை போல முகில்வழி சுரக்கும் வான்மலை போற்றுவோம் வான்மலை போற்றுவோம். அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அச்சம் தரும் கடனா கடல், பிரம்மாண்டமான கடலை பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன தோணும், பயம் வரும் இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. அந்த அச்சம் தரும் கடலை எல்லையாக, அதுவே எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் என்ன பண்றானா, அருள் செய்கிறான். அது மாதிரி மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. மழை என்ன பண்ணுதா, வானிலிருந்து பொழிந்து யாரை காக்கிறது, மக்களை காக்கிறது. அதனால் என்ன பண்ணணுமா, மழையை போற்றுவோம். அதனால் மழையை போற்றுவோம்னு இளங்கோவடிகள் சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து உங்களுக்கு லாஸ்ட் லைன் வரைக்குமே வந்து மனப்பாட பகுதி தான். லாஸ்ட் கிளாஸில் நடத்துகிறதும் இந்த கிளாஸ் நடத்துகிறதும் வந்து மனப்பாடம் பண்ணி நீங்கள் வந்து ஒரு தடவை பார்க்காம எழுதி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரிமைனிங் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.